எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் கவினுடைய நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னால் அதாவது ஆகாஷ்வாணிக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரீஸில் அவரை பார்த்துருப்பீங்க, டிவி சீரீஸில். ஸோ அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ்வாணி அப்படிங்கிற ஒரு வெப் சீரீஸில் அவர் நடித்ததுக்கு பிறகு நானே ரிவ்யூ கொடுத்துருந்தேன். நல்ல டேலண்ட் இருக்குது ஆகாஷ்வாணி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா. கவின் நடிச்சிருந்தவன் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான நடிப்பு, நல்ல ஒரு அந்த ஒரு மெச்சூர் இந்த ஃபன்னு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கலந்து கொடுக்குற ஒரு முகம், நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஸோ இனி நீங்கள் தேர்ந்தெடுக்கிற கதையை வந்துட்டு நல்ல கதையை தேர்ந்தெடுங்க. அவங்க அம்மாவுக்கு கூட சொல்லியிருந்தேன், அவங்க அம்மா தான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அவருக்கு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து கொடுங்க, கதாநாயகனாக தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரை விட்டுறாதீங்க. கதாநாயகன் வாய்ப்பு கிடைச்சா தான் நடிப்போங்கிற மாதிரிலாம் வந்து இது பண்ணிடாதீங்க. நல்ல கதை எது கிடைச்சாலும் அவரை நடிக்க வைங்கிற மாதிரிலாம் நான் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக நடிச்சிருப்பார் டாடாவில், அருமையான நடிப்புன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனில் ஒரு பெரிய கலவரமே இல்லாமல் ஒரே டயலாகில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே அடித்து தூக்கி சாப்பிட்ருப்பாங்கன்னு சொல்லலாம். அது அபர்ணா தாஸாக இருந்தாலும் சரி, கவினா இருந்தாலும் சரி, கிளைமேக்ஸ் அவ்வளோ ஒரு அழகாக முடிச்சிருப்பாங்க. அதுக்கு முந்தைய அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்ச முடியாது, பத்து நிமிஷம் டயலாகே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வார்த்தை தான் எனக்கு தெரியலங்கிற ஒரு வார்த்தையில் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிரியா மோகனோட ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. சதீஷ் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த சதீஷ் உங்களுக்கு தெரியாத ஒரு டான்ஸ் மாஸ்டர், அவர் அவர் தான் அதை டைரக்ட் பண்ண போகிறார். அனிருத் மியூசிக் பண்ண போகிறார் படத்துக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட் வேல்யூ வந்துட்டு ஒரு நிறையவே கூடியிருக்குன்னு சொல்லலாம் கவினுக்கு. ஸோ அடுத்தடுத்து படங்களில் வந்துட்டு இனி நம்ம கவினை வந்துட்டு ஒரு பெரிய ரேஞ்சில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அஜித் கூட நடிக்கிறாரு, விஜய் கூட நடிக்கிறாங்கிறதெல்லாம் சரியான உருட்டு, அதை நம்பாதீங்க. நானுமே வந்துட்டு நடிக்க போகிறாருங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்னா சொன்ன ஆளுங்க வந்து நம்ப தகுந்தமான ஆளுங்க சொல்கிறதுனால நம்மளும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம சொன்ன தவறான தகவல் பொய்யான தகவலாக போய் சேருது மக்களுக்கு.